இன்னைக்கு தெரிஞ்சுக்கங்க, யோக பயிற்சினா நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா சுகமானதுன்னு நினைக்கிறீங்க. யோகம் சுகமானது கிடையாது, சுகமான அவஸ்தையை தரக்கூடியது. சுகமா இருக்கிற மாதிரி இருக்கும், பின்னாடி அவஸ்தை வந்துடும். காரணம் என்னன்னா இயற்கைக்கு எதிராக செயல்படுகிறீர்கள். என்ன பண்றீங்க? எதிராக செயல்படுறீங்க. விச் மீன்ஸ் என்ன? இந்த மூச்சு, மூச்சுல தான் உடல் இயங்குது. இந்த மூச்சு, இத்தனை மூச்சு போச்சுன்னா இவன் உயிர் போயிருன்றது எல்லாம் கோடிங்க. இப்ப நம்ம யோக பயிற்சி தீட்சி எடுத்து பண்ணும்போது என்ன பண்றோம்னா இயற்கைக்கு எதிராக செயல்படுகிறோம். எதிராக செயல்படும் போது என்ன ஆகும்? வெளிமூச்சு உள்மூச்சாக ஓட ஆரம்பிக்கும். உள்மூச்சாக ஓட ஆரம்பிக்கும் போது உள்ளுக்குள் ஜோதி தெரிய ஆரம்பிக்கும். உள்ளுக்குள் ஜோதி தெரிய 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 அடுத்த ஜென்மம் எடுக்க தேவையில்லை. மொத்த ஹீட்டும் பாடியில ப்ரொடியூஸ் ஆகி உங்களுடைய கர்மா, சூட்சும ரீதியாக இருக்கக்கூடிய கர்ம பதிவுகள், போன ஜென்மத்தில் இருக்கக்கூடிய கர்ம பதிவுகள், இந்த ஜென்மத்தில் நீங்க செஞ்ச டேட்டா பூரா உள்ள ஸ்டோர் ஆயிருக்கு. சூட்சும ரீதியாகவும் ஸ்தூல ரீதியாகவும் இதெல்லாம் சுத்த உஷ்ணம் கிளம்பி அடிச்சு காலி பண்ணும் டோட்டலா. இதனாலதான் டயர்டா இருக்கும், மோஷன்ல பிளட் வரும், சில நேரத்தில் பயிற்சி பண்ணமோ தலைக்கு இருக்குன்னு சுத்தம், வாமிட்டிங் சென்சேஷனா இருக்கும், எந்திரிக்க முடியாது. சுகமான அவஸ்தை சில நேரத்துல சுகமா இருக்கும், சில நேரத்தில் அவஸ்தையாக இருக்கும். இத்தனையும் நீங்க கடந்தீங்கன்னா தொடர்ந்து பயிற்சி நாம் செய்யும் போது இதுக்கிடையில நமக்கு வேணுங்கிற பொருளாதாரத்தையும் அடையலாம். என்ன கேட்டாலும் கிடைக்கும். ஆனா நமக்கு ஒரு கட்டத்துக்கு மேல தெரிய வரும், பொருளாதாரம், வீடு வாசல் வசதி, பேரு புகழ், பணம், பெண், பொன், மண், இதெல்லாம் விட நம்ம இங்க இருந்து எஸ்கேப் ஆகணும்ன்ற ஞானம் உங்களுக்கு வந்துடும் பயிற்சி பண்ண பண்ண. தொடர்ந்து அந்த நிலைக்கு நீங்கள் செல்லும் போது யோகம் அனைத்தையும் தரக்கூடியது, இன்க்ளூடிங் முக்தி. என்ன ஆகும் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா ஒரு கட்டத்திற்கு மேல் இந்த யோக பயிற்சியை நாம் செய்து கொண்டே செல்லும் போது தெளிவாக கவனிக்கணும், இயற்கைக்கு மாறாக செல்கிறோம். எப்படி போறோம்? இல்லைங்க, அது எப்படிங்க இயற்கைக்கு மாறாக போக மாட்டேனாங்க? அனுபவிங்க, இன்னும் 100 ஜென்மம் எடுங்க, இன்னும் 200 ஜென்மம் எடுங்க, இல்ல 300 ஜென்மம் எடுங்க, இல்ல அடுத்த ஜென்மமா, இல்ல அதுக்கு அடுத்த ஜென்மம், அது உங்களுடைய விருப்பம். தீட்சை கொடுப்பது எங்கள் வேலை. இதெல்லாம் சொல்லியே தரக்கூடாது ஆக்சுவலி. ஏன் அப்படின்னா கொலை பண்ணிட்டு கொள்ளையடிச்சவனுக்கு கூட தீட்சை கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, அவன் ஈஸியா அழிச்சிட முடியும். அவனோட பதிவுகள் அவன் அனுபவிக்க தேவையில்லை, தெரியுமா உங்களுக்கு? ஆனா அதே பொழப்பா தெரியறானா போட்டு தள்ளிடுவாங்க, அது வேற மேட்ரு. எவனோ நிறைய பாவம் பண்ணிட்டு என்னைக்காவது உண்மையை தெரிஞ்சு உணர்ந்து கத்தி கதறி வந்து இதுக்கு மேல இந்த தப்பெல்லாம் பண்ண மாட்டேன்னு கதரும் போது இந்த உபதேசத்தை எதை பண்றோம், எப்படி மூச்சு இழுக்கணும், எந்த வழியா கவனிக்கணும், கண் எந்த முத்திரையில இருக்கணும், கை எந்த முத்திரையில இருக்கணும், முதுகு தண்டு எப்படி இருக்கணும், எப்படி பயிற்சி பண்ணணும்னு சொல்லும் போது பதிவுகளை அவன் அழிக்கின்றான். புரியுதா புரியலையா? புரியுதா புரியலையா? ஹீட் ஏறுது, நம்ம என்ன பண்றோம், உடம்புல சுத்த உஷ்ணத்தை ஏற்றுகின்றோம். சுத்த உஷ்ணத்தை ஏற்றும் போது அது உடலில் பரவி 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 அது நமது கர்ம பதிவுகளை அழிக்கின்றது. கர்ம பதிவுகள் அழியவில்லை என்றால் அடுத்த பிறவி நாம் எடுத்து ரொம்ப சஃபர் ஆகும். கண்ணுக்கு தெரியலன்றக்கா அடுத்த பிறவி இல்லைன்னு ஜாலியா வாழ்ந்துட்டு ஜாலியா முடிச்சிருவீங்களா? நீங்க சுகமா தான் இருக்கும். நான் உங்களை எல்லாத்தையும் நான் என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்றேன், ஆனா டெய்லியும் இந்த பயிற்சியை நாம் வந்து பெற்று நாம் செய்து கொண்டே வர வேண்டும், இல்லைன்னா ஏமாந்துரும். 24 மணி நேரம் கருணையா இருந்தாலும் நீங்க பிறவி இல்லாத பெருவாளுக்கு நீங்க போயிருவீங்க. இருக்க முடியுதா உங்களால் கருணியா 24 மணி நேரம்? ஹானஸ்டா சொல்லுங்க, பயிற்சியே பண்ண முடியல எங்க கருணியா இருக்கு. வள்ளலார் சொல்றாரு, உண்மைதான், நான் ஏத்துக்கிறேன், பட் நான் வள்ளலாரை பைபாஸ் பண்ணிட்டு போகணும்னு நினைக்கிறேன். அவர்னாலேயே முடியலையா? அவர் கடை விரித்தேன், கொள்வார்களை கட்டி கொண்டு கிளம்பி விட்டேன், கிளம்பிட்டாப்ல. ஏன் சுத்த ஞானத்தை அப்படியே போச்சார்? ஏன் குடும்பத்தை விட்டுட்டு வரான் இன்னைக்கு? யார் இன்னைக்கு குழந்தை குட்டியை விட்டுட்டு வருது? அவர் சொல்றாருதான், என்ன சொல்றாரு, குடும்பம், குழந்தை, வீடு, வாசல் அத்தனையும் போய் அத்தனையும் விட்டு இப்படியே வந்துரு, இப்படியே பயிற்சி பண்ணு, கருணையில இரு, அழுதுகிட்டே இரு, மோட்சத்துக்கு போயிருன்றாரு. தயாரா இருக்கீங்களா? அப்ப என்ன, முழு சுத்த பிரம்மமாக நம்மால் இன்று இருக்க முடியவில்லை. ஏன்னா நமக்கு தெரியும் நம்ம நம்ம மனசுக்குள்ள நம்ம எப்படி இருக்கோம், நம்ம தகுதியான ஆளா, நம்ம தகுதியான ஆள் இல்லையான்றது நமக்கு தெரியுமா தெரியாதா? 100% நமக்கு தெரியும். நம்ம கருணையில இருக்கமா இல்லையான்றது வெளியில நடிக்கலாம், நமக்கு தெரியும். அப்ப என்னன்னா கருணை என்பதுதான் உச்சகட்டம், அதுக்கு நம்மளால எடுத்தோடனே போக முடியாது. அப்ப கருணையை பிராக்டிஸ் பண்ண பிராக்டிஸ் பண்ண டெய்லியும் பயிற்சியும் பண்ணிட்டீங்கன்னா நியூட்ரல் ஆயிடும், ஈஸியா பிறவி இல்லாத பெருவாழ்வுக்கு போயிடுவீங்க. புரிஞ்சுதானா சொல்றது? நீங்க பயிற்சியே பண்ணாம நான் பிறவி இல்லாத பெருவாழ்வுக்கு நான் போவேன் அப்படின்னா முழு கருணை உணர்வோடு இருக்க வேண்டும். முழு கருணை உணர்வுனா என்ன? ஒவ்வொரு உயிர்களும், உங்க தாத்தா, பாட்டி, அம்மா, அப்பா, உங்க குடும்பம் இல்லாத ஒரு தேர்ட் பர்சன் யாராவது ஒரு கஷ்டப்படும் போது உங்களுக்கு கண்ணில் கண்ணீர் வரணும். அவன் படுற கஷ்டத்தை பார்த்து உங்களுக்கு கண்ணீர் வரணும். வருமா? ஒரு டைம் வரும். ஒவ்வொரு டைம் வருமா? நீ சிந்தும் கண்ணீர் மூன்றாம் நபருக்காக என்றால் நீ பூரணத்துவம் அடைந்தவன். எஸ் ஆர் நோ? நமக்கு வருதா? அப்ப பயிற்சி பண்ணணும். ஒண்ணு இந்த ரூட்ல போய் அப்படி போயிடணும்,
அப்படி இல்லையா நமக்கு ஷார்ட் ரூட் நமக்கெல்லாம் நம்ம இருக்கக்கூடிய தகுதிக்கு நமக்கு தேடி வந்து ஒருத்தங்க ஷார்ட் ரூட்டை சொல்லி தரதெல்லாம் பெரிய விஷயம். இப்படியாவது பிடிச்சி போயிடணும், நான் அப்படியும் போக மாட்டேன் இப்படியும் போக மாட்டேன் அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடும். இதனாலதான் சொல்றேன், இறைவனாக மாற வேண்டும் என்று உங்களுக்கு ஆசை உள்ளது. இறைவன் சுத்த பிரம்மமாக இருக்கிறான். சுத்த பிரம்மம்னா என்ன? கருணையின் ரூபமாக இருக்கிறான். இறைவன் எங்கேயோ உட்கார்ந்துட்டு இருக்காருன்னு நினைக்காதீங்க. உங்களது தகுதி வளர வளர என்ன பண்ணுவார்னா, உங்களோட பாடி மெக்கானிசமே அப்படிதான் கிரியேட் பண்ணியிருக்காங்க. எப்படி கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னா நல்லா கவனிக்கணும். இந்த யோக பயிற்சி என்ன பண்ணுது, ஹீட் இப்படி நீங்க இந்த பயிற்சி பண்ணீங்கன்னா இங்க ஹீட் போகும், இது இந்த பதிவு அழிச்சிடும், நீ இதுல இருந்து எஸ்கேப் ஆயிடலான்றது நம்ம கொடுக்கப்பட்ட விதி. இதான் யோக பயிற்சி, இதுதான் ப்ளூ பிரிண்ட். இந்த ப்ளூ பிரிண்டை நம்ம ஃபாலோ பண்றது இல்ல. எப்ப இதை நம்ம சரியா ஃபாலோ பண்றோமோ, எட்டு தத்துவம் ரெண்டு தத்துவம் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா நீங்க? எட்டு ரெண்டு சத்தியத்தை உணராதவன் மனிதனே கிடையாது, அவன் சித்தனும் கிடையாதுன்னு இருக்காங்க. தெரியுமா தெரியாதா உங்களுக்கு எட்டு ரெண்டு இந்த தத்துவம் தெரியுமா தெரியாதா? பாட்டு கேள்விப்பட்டிருக்கீங்க, பட் தத்துவம் உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. மாபெரும் யோக ரகசியம், இதை யாரும் சொல்லி கொடுத்ததே கிடையாது வள்ளலார் ஒருவரை தவிர. எட்டு என்றால் பிங்களை, சூரியக்கலை, நெருப்பு தத்துவம், ரைட்டை. இரண்டு என்றால் சந்திரக்கலை, நீர் தத்துவம், லெப்டை. இது ரெண்டையும் மாத்தி மாத்தி ஓட்டணும். நீங்க பயிற்சி பண்ணும் போது இது புரியும். எப்படிப்பா எட்டை எப்படிப்பா, அது என்னப்பா எட்டு ரெண்டுன்னா என்னப்பா தத்துவம் அப்படின்னா, அது ஒரு ஷேப், அது ஒரு தத்துவம். பயிற்சி பண்ண பண்ண உள்ளுக்குள்ள உங்களால ஒரு எட்டு போட முடியும். இப்படி போடுவீங்க எட்டு, பயிற்சி பண்றவங்களுக்கு தான் தெரியும் எல்லாம். இப்படி நீங்க போட்டீங்கன்னா ஃபயர் ஆகும் அந்த இடத்துல. ஒரு கட்டத்துக்கு மேல இந்த இந்த ஸ்பீட்ல போகும், ஒரு கட்டத்துல ஒரே பாயிண்ட்ல போகும், ஃபயர் ஆயிரும் அந்த இடத்துல. இப்ப ஏத்தின ஃபயரை இப்ப அணைக்கணும், என்ன பண்ணுவீங்க? ரெண்டா மாத்தணும் அத, உங்க கவனத்துல ரெண்டு. இப்படி போட்டீங்கன்னா ஏறின ஹீட் அணைஞ்சு நெருப்பின் காரணமாக ஏரிய ஹீட் அணைஞ்சு அமைதி நிலைக்கு வருகிறது. அப்ப எப்ப ஹீட் ஏத்தணும் எப்ப அணைக்கணும்ன்றது தெரியும். எப்ப இதெல்லாம் கத்துக்கிறது? பயிற்சி செய்ய செய்யதான் இந்த தத்துவம் என்பது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். இது எதுக்காக இவ்வளவு தெளிவாக நான் இந்த இடத்தில் நான் சொல்றேன் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, ஏதோ எப்படியோ வாழ்ந்து எப்படியோ உங்க வாழ்க்கையை முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறீங்க, அப்படி கிடையாது. மனித நிலையிலிருந்து இறை நிலைக்கு நீங்கள் உயர உயர இந்த எட்டு ரெண்டு தத்துவம் புரிய வரும், ஜோதி தெரிய வரும், உடம்புல பல மாற்றங்கள் நடக்கும், சில பல சித்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும், சில பல மேஜிக்கல் பவர்ஸ் கிடைக்கும், சொன்னா நடக்கும். பட் இதெல்லாம் நிரந்தரமானது கிடையாது. இந்த பயிற்சியை நாம் செய்யும் போது கிடைக்கக்கூடிய அற்ப சுகங்களிற்கு நாம் ஆசைப்படும் போது நமக்கு கிடைக்க வேண்டிய மாபெரும் பெரிய ஆன்ம லாபத்தை நாம் இழக்கிறோம். உங்களை டைவர்ட் பண்ணி ஈஸியாக கொண்டு போய் கூடு விட்டு கூடு பாய முடியும், நினைச்ச நேரத்தில் நினைச்ச இடத்துல இருந்து நினைச்ச ஊருக்கு போக முடியும், எல்லாம் பண்ண முடியும். என்ன கூடு விட்டு கூடு பாயறது எதுக்கு? உங்களுக்கு இருக்கிற கூட்டுலயே ஒண்ணும் பண்ண முடியல உங்களால. இதுல கூடு விட்டு கூடு பாய்ஞ்சு போய் என்ன பண்ணுவீங்க நீங்க? நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா பெரிய காமெடியா இருக்கும் நம்ம வாழ்க்கையை. நம்ம எதுக்குடா இதெல்லாம் பண்றோம்? நான் வந்து தங்கமா மாத்திருவேன், சரி தங்கமா மாத்தி வித்துருவீங்க, வித்து பணம் வரும், பணம் வந்து ஏதாவது ப்ராப்பர்ட்டி வாங்குவீங்க. எத்தனை ப்ராப்பர்ட்டியில ஒரு நாளைக்கு போய் படிப்பீங்க? கால் செம்பா வாங்கும், தலை பேக்கா மார்க்கெட்டுக்கு இருக்குமா? இந்த பக்கம் இஷூன்ல ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க, இந்த பக்கம் செம்பாவாங்க ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க, அந்த பக்கம் தேக்கா மார்க்கெட்ல வாங்குறீங்க, அப்படியே போனீங்கன்னா ஃபேரர் பார்க்கிட்ட ஒண்ணு வாங்குறீங்க. என்ன தலை ஒண்ணு இல்ல, காது ஒண்ணு இல்ல, மூக்கு ஒண்ணு இல்ல, கால் ஒண்ணு இல்ல, கை ஒண்ணுலயா படுப்பீங்க? நான் இப்பவே சொல்றேன், இதெல்லாம் என் ப்ராப்பர்ட்டி தான், நம்ப முடியுதா உங்களால யாராவது? என்ன பேப்பர் மட்டும் என் பேர்ல இல்ல, அவ்வளவுதானே? இப்பயே நான் நினைச்சா இப்ப கூட ஒரு பெரிய பில்டிங் தான் பரஞ்சோதி என்னோட போயிட்டு தான் வந்தேன். இருக்கிறதுல பெரிய பில்டிங், மிகப்பெரிய பில்டிங், அங்க இருக்கக்கூடிய மெயினான ஆள் சைனீஸ் பீப்புளுக்கு இப்ப பிளஸ் பண்ணிட்டு தான் வர, அதனாலதான் ஒரு 15 நிமிஷம் லேட் இல்லை, 5 மணிக்கே வந்திருப்பேன். எல்லாரும் அவங்களுக்கு பிளஸ் பண்ண எல்லாரும் கூட்டிட்டாங்க. அவங்க கூட அந்த பில்டிங் அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணி இருந்திருக்க மாட்டாங்க, பயம் பதட்டம் படபடப்புலயே வாழ்ந்துட்டு இருக்கேன். அந்த பில்டிங்கே என்னோட கெத்துல கொடுத்துட்டு வந்த பிளஸிங். உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பதட்டம் படபடப்பு எனக்கு இல்லை, இப்பவே அது என் பில்டிங் தான் நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கேன். எவ்வளவு சம்பாரிச்சு எவ்வளவு சேர்த்து வச்சு என்னதான் பண்ண போறீங்க எனக்கு புரியலையே. எனக்கு